வெல்கம் டு ஒரு சிட்டிகை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மொச்சை பிதுக்கு பருப்பு சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம வேறு பருப்பு எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. காஞ்ச மொச்சை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். முக்கியமாக தமிழ் வருட பருப்புக்கு இந்த சாம்பாரை எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு மொச்சை எடுத்திருக்கேன், காஞ்ச மொச்சை. இது வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இது ஒரு 8 மணி நேரம்னாச்சும் நல்லா ஊறணும். இப்போ இந்த ஊறின பிறப்ப நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அதோட தோல்லாம் வெளியில் வந்துடும். அது மாதிரி நான் இது ஒன்றுனா நான் தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்ம மொச்சையில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ உள்ளே இருக்க பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிதுக்கி வச்சுருந்த அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக விட போகிறோம். நீங்கள் குக்கரில் கூட வச்சு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். ஆனால் குக்கரில் வைக்கிறதோட தனியாக வேக வச்சு தான் இந்த பருப்பு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பருப்பு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு இதில் ஒரு 2 முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்காய் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மசால் பொடி எதுவும் போட போகிறது கிடையாது, அதனால நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த முருங்கைலாம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி முருங்கைலாம் நல்லா வெந்து வரணும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து இருக்கணும். இப்போ முருங்கைக்காய் வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு வந்து நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் கடைசி நம்ம 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ண பிறகு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இப்போ இந்த சாம்பாரை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் ஒரு 1/2 எடுத்துருக்கேன், அதை நல்லா நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ அந்த தாளித்ததை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணி நம்ம சாம்பாரை இறக்கிற வேண்டியதுதான்.
இப்போ நம்மளுடைய மொச்சை பிதுக்கு பெயர் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்துடுச்சு. இந்த சாம்பாரை தமிழ் வருஷ பருப்புக்கு எல்லார் வீட்லேயும் செஞ்சு நீங்களும் தமிழ் வருட பருப்பை நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி.